ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 7/8/2020 வெள்ளிக்கிழமை நினைத்ததை நிறைவேற்றும் மகா சங்கடஹர சதுர்த்தியானது வருது. இது மிக சிறப்பான நாள். ஏன்னா இதுவே ஆடி மாதத்துல வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமையாகும். இந்த வெள்ளிக்கிழமைகள்ல மகா சங்கடஹர சதுர்த்தி வருவது இன்னும் கூடுதலான சிறப்பை பெற்றுள்ளது. இந்த நாளோட சிறப்பு பற்றியும் விரத முறை பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 7/8/2020 வெள்ளிக்கிழமை மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகும். அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்குபவர் தான் விநாயகர் பெருமான். வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர். யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக அமைந்தவர் தான் விநாயகர் பெருமான். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தொடங்குவதாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபட்டு தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். நம் வேண்டுவது அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய இறை வடிவானவர் தான் விநாயகர் பெருமான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாள் தான் தேய்பிறை சதுர்த்தி. இந்த சதுர்த்தியானது சங்கடஹர சதுர்த்தி என்று போற்றப்படுகின்றது. வளர்பறை சதுர்த்தியில வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்காக இருந்தாலும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது. விநாயகர் பெருமானுக்கு தேய்பிறை சதுர்த்தியில வழிபாடு செய்து நாம் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சங்கடம் என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், தொல்லைகள், தடைகள் என்று அர்த்தம். ஹர என்றால் அழித்தல் என்று பொருள். சங்கடஹர சதுர்த்தி என்று நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே விநாயகர் பெருமானிடம் ஒப்படைத்து விட்டாலே அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்லதொரு வாழ்வு கிடைக்கும். சங்கடம் இல்லாத, தோல்வி இல்லாத, தடைகள் இல்லாத வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு பல தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையான விரதம், சங்கடங்களை போக்கக்கூடிய விரதமாக பார்க்கப்படுகின்றது இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி விரதம். இந்த விரதத்தை நம்ம முறையாக மேற்கொண்டு வந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைப்பதோடு சகல சௌபாக்கியத்தையும் நலங்களையும் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், கஷ்டங்கள் இது அனைத்துமே நீங்கி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்கடஹர சதுர்த்தி மாதந்தோறும் வந்தாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிறை சதுர்த்தியானது மகா சங்கடஹர சதுர்த்தி என்று கூடுதல் சிறப்பை பெற்றது. இந்த நாள்ல விநாயகரை வணங்கி வழிபடுபவர்களுக்கு சகல விதமான சங்கடங்களும் விலகும், சந்தோஷமானது பெருகும். விரதம் இருக்கக்கூடிய முறை பற்றி பார்க்கலாம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி நாளானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானது. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே மிக சிறப்பான ஒரு ஆன்மீக நாளாகவே நம்ம பார்ப்போம். அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகள் இன்னும் சிறப்பு பெற்றது. அம்மனை வழிபடுவதற்கு உண்டான ஒரு ஏற்ற நாள். அந்த நாள்ல மகா சங்கடஹர சதுர்த்தி வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானது. இந்த நாள்ல அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில இருக்கக்கூடிய அனைவருமே முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. பால் பழங்களை மட்டுமே உண்டு விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். மாலை வரை விநாயகருடைய துதிகளை மட்டுமே பாடி அவருடைய நினைவோடு நம்ம உபவாசம் இருக்க வேண்டும். பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆலயங்கள் திறக்கப்படல அப்படின்னா மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது சிறப்பு. மிக சிறப்பான நல்ல விநாயகர் பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபடலாம். அருகம்புல் மாலை சாற்றி நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களுமே நமக்கு கிடைக்கும். இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே நம்ம கோயில்ல செய்ய முடியல அப்படின்னா நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு செய்யலாம். முழு நாளும் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம். விநாயகர் துதி பாடல்கள், விநாயகர் அகவல் போன்றவற்றை கேட்பதோ படிப்பதோ மிகவும் நல்லது. இந்த விரதத்தோட
பலன்கள் என்ன? உடல் ஆரோக்கியமானது மேம்படும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நோய்கள் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. நோய்கள்ல இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இறை பக்தியும் நமக்கு தேவை. நோய்கள் குணமடைவதற்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகரை வழிபட்டால் உடல் ஆரோக்கியமானது மேம்படும். தொடர்ந்து வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும். கல்வி அறிவு, புத்தி கூர்மை போன்றவற்றை தருபவர் தான் விநாயகர் பெருமான். நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட ஆயுள், நிலையான செல்வத்தை பெறுவதற்கு இந்த நாள்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யலாம். சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் சனியின் தாக்கமானது குறையும், நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல பக்தியோடு விநாயகர் பெருமானை வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்று இன்பமாக வாழலாம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.